பொது இடங்களில் மாஸ்க் அணியாவிட்டால் 500 ரூபாய் அபராதம். கராராக வசூலிக்க கலெக்டர்களுக்கு சுகாதாரத்துறை உத்தரவு. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் சந்திப்பு. இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தீபாவளிக்குள் நடைமுறைக்கு வரும் என நம்பிக்கை. மின்சார பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம், இனி மின்வெட்டு வராது. சட்டசபையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. திமுக அரசுக்கு முன் யோசனை இல்லாததே மின்வெட்டுக்கு காரணம், எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழகத்துக்கு போதுமான நிலக்கரி கிடைப்பதை உறுதி செய்யுங்கள், பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் கடிதம். அதிமுக உட்கட்சி தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு, கட்சி செயல்பாட்டை தடுக்க உள்நோக்கத்துடன் தொடரப்பட்டுள்ளதாக ஓபிஎஸ் இபிஎஸ் பதில் மனு. மாட்டுத் தீவன ஊழல் வழக்கு, பீகார் முன்னாள் முதல்வர் லாலுவுக்கு ஜாமீன். உக்ரைன் தலைநகரில் மீண்டும் தூதரகத்தை திறக்கிறது பிரிட்டன், பிரதமர் போரிஸ் ஜான்சன் தகவல். கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கு, குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறார் சசிகலா. ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளின் பெற்றோருக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும், மருத்துவ கருத்தரங்கில் கவர்னர் ரவி வலியுறுத்தல். விவசாயிகள் நிறைந்த ஊரை விட்டுவிட்டு திமுக பிரமுகர் கிராமத்தில் கொள்முதல் நிலையம் அமைக்கக்கூடாது, கலெக்டரிடம் கொந்தளித்த விவசாயிகள், திருவள்ளூரில் பரபரப்பு. சிறுமியிடம் பாலியல் சீண்டல், 80 வயது தாத்தாவுக்கு சாகும் வரை ஆயுள் சிறை, அரியலூர் கோர்ட் தீர்ப்பு. புல் போதையில் மணப்பாறை தாலுகா ஆபீஸுக்கு வேலைக்கு வந்த அரசு ஊழியர், சக ஊழியர்கள் அதிர்ச்சி, உயரதிகாரிகள் விசாரணை. தமிழிசையை அவதூறாக பேசிய நாஜில் சம்பத், காரை சூழ்ந்த பாரதிய ஜனதா தொண்டர்கள், கடலூரில் பரபரப்பு. கவர்னரை பயன்படுத்தி புதுச்சேரியில் ஆட்சி மாற்றத்துக்கு திட்டமா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். அனைத்து அரசு பள்ளிகளிலும் நாளை மேலாண்மை குழு கூட்டம், 1 முதல் 8 வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விடுமுறை. May 8 முதல் 1 லட்சம் மையங்களில் கோவிட் மெகா தடுப்பூசி முகாம், சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் அறிவிப்பு. ஆண்டுக்கு 6 கிராம சபை கூட்டங்கள் நடத்த முடிவு, 110 விதியின் கீழ் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. இந்தியாவில் மேலும் 2451 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி. டெல்லியில் தினசரி பாதிப்பு 1000 நெருங்கியது.